ராமம் ராகவம் படத்தின் ட்ரெய்லர் லான்ச் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் படக்குழுவினர் சார்பில் அழைத்து மகிழ்கிறோம். காற்றையும் கையில் பிடிக்க கற்றுத்தந்தவர், ஆகாயத்தை எட்டிப்பிடிக்க தோளில் தூக்கி சுமந்தவர், தான் காணா உயரம் தன் மகன் காண ஆசைப்பட்டவர், நம் பாதை முழுக்க வெளிச்ச விதை தூவியவர்கள், ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு நெருங்கிய இரு நண்பர்களுக்கு இடையேயான உறவாகி போனது என்னவோ நம் தலைமுறையில்தான். ராமம் ராகவம் திரைப்படமும் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உணர்ச்சி போராட்டம், அன்பின் ஆழம் சொல்லும் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ராமம் ராகவம் படக்குழுவினரை வாழ்த்துக்களோடு சிறப்பு விருந்தினர்களையும் சேர்த்து இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். முதலில் தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், பிருத்திவி போலவரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், இயக்குனர் தன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், கதையின் நாயகன் சமுத்திரக்கனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், பாசமிகு படைப்பாளி திரு பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், கதை நாயகன் சூரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், தம்பி ராமையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், பாபி சிம்ஹா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், நடிகர் தீபக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், ஹரீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், சின்ன வயதில் சினிமா மீது ஆசை, கலை கனவுகளோடு கடல் தாண்டி காசு தேடியவர், இயக்குநராக வேண்டியவர் ராமம் ராகவம் கதை தயாரிப்பில் முதன்மையாகிவிட்டார். வண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து வானவில் ஆவது போல் இவரின் கனவுகள் கைகூட வானம் கூட வந்து வாழ்த்து சொல்ல வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். ப்ரொடியூசர் காரணி மா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஸ்வாகத்தம் சுஸ்வாகத்தம் அழைக்கிறோம் தயாரிப்பாளர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர் டுடே. தேங்க்யூ பாலா சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆன் த ஸ்டேஜ். ஐ எம் பிளெஸ்ட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அண்ட் திஸ் ஆல் ஹேப்பன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சமுத்திரகனி அண்ணா. வித்தவுட் ஹிம் ஐ கான்ட் ஏபிள் டு டூ திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பீங் ஹியர். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சப்போர்ட் அவர் ராமம் ராகவம். தேங்க்யூ ஸோ மச். கொல்கத்தாவிலிருந்து கோடம்பாக்கத்திற்கு வந்திருக்கும் புதுமுகம் இவர். பெங்காலி, தெலுங்கு, மலையாளம், தொடர்ந்து தமிழுக்கு அறிமுகமாகும் புது நிலவு மோக்ஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் பேர் மோக்ஷா. டுடே ஐ ரியலி ஃபீல் பிளெஸ்ட் to be here standing on the soil of Tamil Nadu. This is my debut movie, Tamil movie, and nothing could be better than this project, Samudragini sir, project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Prithvi garu, Dhanraj garu, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected delegatories for coming and showering your love and blessing. Please, all my media, Tamil media friends, thanks for the love and support. Do support our film and our Tamil audience. I love you all. I would love to do more and more Tamil movies. Thanks to the தமிழ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ எவ்ரி ஒன். தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்திற்காக காத்திருக்கும் ஒரு கலைஞன் ஹரீஷ் அவர்களை பேச அழைக்கிறோம்.
ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா பாலா சார் உட்காந்துருக்கும் போது நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. பட் ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும், தன்ராஜ் பற்றியும் அண்ணாவை பற்றியும் கனியனாவை பற்றியும். ஃபஸ்ட்டு என்ட்ரி தன்ராஜுக்கு தமிழில் வராங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதோடு வராங்க. ஏன்னா அண்ணா எப்பயுமே யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே இருப்பார். எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்து கனியனா மாதிரி எங்கே இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி 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 இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஆளோட என் நண்பன் வந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் மேலே நட்பு. தமிழில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, கனியனாவோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் முன்னாடியே டீசர்லாம் பார்த்தேன். நான் சொன்னேன் இது அப்பா பையன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும்போது என்னை இன்னும் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து பாலா சார் மூலிமா இங்கே இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவான ஒரு மேடை, இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே எல்லோரும் வாழ்த்த வந்திருக்காங்க என் நண்பனுக்காக. ஆல் த பெஸ்ட் மச்சான். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃபிலிம், கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இருக்கும். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் குறும்படங்கள் மூலம் தன் நடிப்பால் கவனிக்க வைத்தவர், வட்டி ராஜாவாக பெரும் படத்தில் பேச வைத்தவர், முதல் படத்திலேயே தவிர்க்க முடியாத நடிகராக தனியே தெரிந்தவர், ரஜினி ரசிகராக அவ்வப்போது வந்து போகும் ஆசை முகம், தமிழ் தெலுங்கு படங்களில் ரசிகர்களில் மனம் கவர்ந்த டிஸ்கோ ராஜா, நீ எப்பவும் ராஜா, நடிகர் பாபி சிம்ஹா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ராமம் ராகவன், எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார் அவர். வந்து ரொம்ப பெரிய உழைப்பை உழைப்பாளி அவர் வந்து. இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் வந்து ஒரு நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்லிங் என்ன நீ டைரக்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கேன் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்புல சொன்ன உடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒன்று, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன். நான் ஏய் தன்ராஜ் என்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக இருக்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோம். நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துரு, இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ, அது இனி உன் படம் இல்லை சமுத்திரக்கனியண்ண படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். இன்னைக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கனெக்ட் ஆயிருந்தது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றிருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவாகவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனியனை அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கும் தமிழில் எல்லா இந்த ரெண்டு பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் பேசுகிறோம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படம் பசங்க, காதல் பேசிய கேடி பில்லா, விவசாயம் பேசிய கடைக்குட்டி சிங்கம், படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வம்சம் பாண்டிராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீத்த மேடைக்கு வேறு ஏதோ சவுண்ட் கொடுக்குறேன். இதை தொட்டதான் சவுண்ட் இருந்த சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு. அண்ணன் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு. ஓகே வந்துடுறேண்ணா அப்படின்னா என்ன படம் எது என்னோட சொல்ல 9:30 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே. கனியண்ணன் வந்துன்னா எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன், அடுத்து வந்து அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன்.
அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன், அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுத்தும்போது தான் எங்களுக்குள்ளே தெரியும், கனிவுன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டேரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்காரு, வந்துட்டியா வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன், சிறப்பாக இருக்கட்ட ரொம்ப நல்லா இருக்குது, வேறு யாராவது வச்சு பண்ணு நான் நாடோடியில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். நடிக்க முடியல அவர், ஐயா அப்போ அப்போ வந்து வர வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், ஏன்னா அப்போ வில்லனாக தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ண, எஸ்ஆர் கதிர், நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம், ஒரு என்ன தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் ஹேரே ஹேரே அப்படின்னு கமெண்ட் அடித்து அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பித்தார். அப்பா அண்ணன் காப்பாற்றுறேன், சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருன்னே இருக்காங்க, எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் சிரிச்சு விட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்காமவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயய்யா இவங்க படம் பண்ண மாட்டாங்கங்க, எங்கேயா எல்லா இடத்துலையுமே சொன்னோம், போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க இவங்களுக்கு சிரிக்க வைக்கிறது பெரியம்பாடாக இருக்குது இது சரி அப்படின்னேன். ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போ இன்டர்வலில் சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுக அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம், இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார். டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களாக எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரானா நான் இன்டர்வலில் கேட்குறேன், அண்ணா உண்மையிலே என்னென்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்துல நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்கிறா அப்படின்னாரு. என்ன படமே முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்கள் பேசுகிறீங்களாண்ணா அப்படின்னு பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லாக அப்படி தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம்னு அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணன் இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா, அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு. கோழிச்சோட படம் தூங்கும்போது அங்கே தூங்கும்போது மிஞ்சி மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கனியனை வச்சுக்கோங்க கனியனை கூப்பிடுங்க நான் தான் ஃபோன் அடிப்பேன், கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார். பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவர் 6:30 ஷூட்டிங், காலையில் ஒரு 10 ஃபோன் அடிக்கிறேன், அந்த கேரக்டர் கனியண்ணன் நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில் ஒரு 9:10 அடிக்கிறேன், அண்ணா எங்கேனா இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு, 8:00 எங்கே வரணும் அப்படின்பாரு, அவ்வளோதான் வருவார் நடிப்பார் என்ன ஏதுன்னு கூட மாட்டார். அப்புறம் டப்பிங்கில் தான் சந்திப்பேன். அப்புறம் அந்த கொலஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான், அவன் வந்து அண்ணா கனியன்ட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். ஆ அப்படின் அண்ணா அந்த நம்ம அசிஸ்டன்ஸு படம் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும், ஆ பண்ணிவிடுவோம் அண்ணா அதை சொல்லிச்சு அப்படின் அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமாக ஒன்றுமே பேசவே இல்லை இது பண்ணவே இல்லை, அண்ணன் ராபின் வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின் வுட் பண்ணுறது மாதிரி இவர் இருப்போ கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார், இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டுருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, இவங்களடா பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒன்றுமே கொடுக்கல, அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார், அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்குவார்னு வச்சுக்கங்க. அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதுக்கு அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்போ உண்மையிலே 10 முன்னால் திடீர்னு ஃபோன் அடித்தார், இங்கே இருக்கே அப்படின்னாரு, அண்ணன் இங்கே மாதிரி இருக்கேன் வா மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு.
நான் இல்லைண்ணே இப்போ நான் வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கான், மூணு கதை சொல்லிட்டார், உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம், ஒன்று நான் சொல்லுவேன் இவ்வளோ சொல்லுவார், டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்லுவார், அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் நான் ஒரு மாதிரியாக இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னாரு. இல்லைண்ணா கொஞ்சம் பண பிரச்சனைனா ஒரு 10 லட்சம் ரூபா அப்படிங்கிறேன். ஏ அதுதானே நாலு கழிச்சு கொடுத்து விட்றேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டார். எனக்கு கஷ்டம் பண்ணாதுன்னா ஒரு 2-3 பேர்ட்டேன், சூரிய இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம் டக்குன்னு. அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ணன். அவருடைய ஃபங்க்ஷனில் தம்பிராமன் உடனே வந்து அண்ணன் 90 10 போட்டுருவோமான்னு பார்க்காதீங்க அண்ணன். அந்த இடத்துல சினிமாவில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறது சந்தோஷம் அண்ணன். நாங்களாம் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம் என்ன சூரி. இல்லை நிறைய இருக்கு அவர்கிட்ட, ராமாபுரத்தில் இருக்கார்ல அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட. ஆ இருக்கிற இடம் ராமாபுரம்ல, அதனால இங்கே நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகாக நிறைய இது பண்ணியிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது, அதுவும் பாலாண்ண வர்றா, நீனும் பாலாண்ணன் தாண்டா வதுங்கணும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே. அந்த டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துருக்கோம், உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே ஒருத்தர் வர்றாரு, மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டைரக்டர். எல்லார்ட்டையும் போய் மை நேம் இஸ் தன்ராஜ், மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரியிட்ட சொன்னேன். எனக்கு உள்ளே பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும்போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜே நல்லாயிருக்கு சூரி, இந்த படத்தில் ஏதாவது ஒரு இந்த கேரக்டர்த்துக்கு ஒரு படத்தில் வச்சுருவோமா அப்படின்னு சூரியனாலும் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர், இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்தது, இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பாக கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேறு ஒரு லெவல் கொண்டு போவார். அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்லேருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. உறவுகளுக்கு உரம் மூட்டி உயிர்ப்பிக்கும் மாபெரும் அண்ணன் தம்பி ராமையா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். அரசியலில் கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க, பெருந்தலைவர் காமராஜரை போல. அதே போல் சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஹீரோ மேக்கர் அதை போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்றைக்கி எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்றைக்கி கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒன்று தம்பியை. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி, எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு சென்றுக்கிட்டக்கூடிய அன்பு தம்பி பாபி சிம்கா. 19 நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோதய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம், ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரிஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல். தம்பி சமுத்திரக்கனி என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக, எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும், அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது, அன்பினால் மட்டும்தான் முடியும், அடுத்து உழைப்பினால் முடியும், அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும் இன்னும் எழுவோ பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா மேபல மெனக்கெடுதல், அந்த தமிழா நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கா தெலுங்கு பேசுகிறேன். ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதுலாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு ஒரு படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க முடியும். இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க, தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள்,
இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரியாது. ஸோ இன்றைக்கி அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி, சினிமாவிலும் சரி, இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக, எம்மா அங்கே அப்பா யார் அப்படின்னு சரியாக நான் உணர்ற பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுதே நெகிழ்வாக இருக்குது. மை நேம் இஸ் தன்ராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலைஞன் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு. அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவும் நடித்து இயக்கியும் இருக்கான் தன்ராஜ். ஸோ அவனுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தம்பி சமுத்திரகனி. ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி படத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வை ஏற்படுத்தி தருவது இறைவனை பிரார்த்தனை. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தூங்க நகரத்திலிருந்து நம்மை தூங்க விடாது செய்த இவரின் உழைப்பு சினிமா ஒருதலையாக காதலிக்க தொடங்கியவரை தனது பெரும் காதலனாக ஏற்றுக்கொண்டது இந்த தமிழ் சினிமா. சாமானியனின் மொழியை சர்வசாதாரணமாக பறக்கவிட்ட இவரை விசிலை பறக்கவிட்டு மனங்களில் ஏந்தி கொண்டனர் மக்கள். வெள்ளந்தி மனமும் விடாப்பிடி உழைப்பும் விடுதலை கொடுத்த மாபெரும் வெற்றி நாயகன், தமிழ் சினிமா கொண்டாடும் கலைஞன் நடிகர் சூரி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா காமெடிக்குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு இப்படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோடய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியனை இயக்கத்தில் நிமிர்ந்துங்கள் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கு மச்சான், ஆனால் எனக்கு புரியலை. ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அரை மணி நேரம் உன்ட்டு இதவே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். எந்த பதிலுக்கு என்னால் உன்ட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை, சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டரெல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னெண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு 50-40 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டைரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜில் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி இன்றைக்கி ஒரு ஹாஃப்டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லவங்க பாலாணி இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் கூட கேட்டுங்க தம்பிராமி அண்ணேட்டானே 2 லாங்குவேஜும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலாணி இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், இங்கே ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் இயக்கின கேடி பிள்ளை கல்லி அடிவங்காக இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா படம், பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது.
அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க. இன்றைக்கி கொண்டு அந்த அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கள் இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேரை சொன்னது சரி, அது என்னவா இல்லைடா படம் முடியாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவன் ஒரு அரண்மை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒன்று சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்ணன் தலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் கொண்டு இவ்வளோ மெனக்கடுங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப எங்கள் அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியிலையும் அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு ஒரு சின்ன ஒரு துவண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவாக. அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனி அண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களில் அப்படிலாம் நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான். ரொம்ப நன்றினே. இன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இதுவே 100% இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பான இந்த படம் வெற்றி படம் அமையும்னே மேல்மேல் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றிய மாபெரும் வாழ்த்துக்கு. நன்றி. ஆச போராட்டத்தினை ராமம் ராகவம் படத்தின் மூலம் பன்முக திறமையாளராக அறியப்பட்ட நடிகர் தன்ராஜ் அவர்கள் இயக்குநராக அறிமுகமாகிறார். மகனாக நடித்து மக்கள் மனதெல்லாம் நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு இயக்குநராக வருவார் என்ற நம்பிக்கை ஒரு டீசரில் சொல்லுகிறது படத்தின் வெற்றி. அழைக்கிறோம் தன்ராஜ் அவர்களை. அந்தருக்கு நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாடுக்கு நன்றி, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி. எனக்கு தமிழ் பேச வராது, பட் நான் தமிழ்லேயே பேசணும்னு நினச்சி வந்தேன். அதுக்காக எங்கே என்ன தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சிங்க. நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர். ஒரு கதை கேட்டேன். ஒரு விமானவனம் பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு, அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. இதில் நான் கணியன்னு மாத்திரமே பார்த்தேன். அண்ணன் கணியனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரே ஒரு படம் நான் கணியன் டைரக்ஷனில் ஜெண்டா பை கபிராஜன் தெலுங்கில் வந்துச்சு, நானி ஹீரோவாக பண்ணாங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு தெரியும். அண்ணன் ஃபோன் பண்ணேன், ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன், அண்ணன் வாடா உக்காரலாம் வந்துட்டோம் தங்கம் சொல்லன்னு சொன்னாங்க. அந்த டைரக்டர் சொன்னாங்க அந்த படம் அன்னைக்கு பிடிச்சிச்சு. ஓகே, அந்த படம் நல்லா போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எஸ் எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அன்னைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓ, அப்போ தப்பாமல் கதையிலலாம் நான் அங்கே அன்னைக்கிட்ட எடுத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அதே சிவபிரசாத் ஆனால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோ பண்ணன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஹீரோவை பண்ணணும், அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார், எல்லா படத்துக்கு ப்ரொடியூசர் தான் ஹீரோ. அப்போது பிருத்வி போலவரப்பு, பிரபாகர் ஆரிப்பாக்கா ரெண்டு பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்டேன் சமுத்திரகண்ணன் கிட்டேன், அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம்? எஸ் தம்பி நான் பண்ணுறேன். எதுக்கண்ணா,
நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க, எனக்கு பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போது எல்லா நாடுக்கும் அப்பா தான் சமுதிரக்கண்ணன். அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு. நானே டைரக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குவேன்னு ப்ரொடியூசர் அண்டு சமுதிரக்கண்ணன் சொன்னாங்க. நான் என்ன யோசிச்சுக்கேன்னா, நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம், நீ நல்லா சொல்கிற இந்த கதை, இந்த சோல் உங்ககிட்ட இருக்குது, நீயே சொல்லணும். ஓகே, அப்போது நான் ஸ்டடி பண்ணிட்டு, நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல, அப்ரண்டிஸாக கூட ஒர்க் பண்ணல. நான் ஒரு 100 ஃபிலிம்ஸ் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான். ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, எந்த லென்ஸ் போடுறாங்க, எந்த இமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா டைரக்டரும் எங்கள் குரு தான். அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை. இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு நிஜாயித்தின்னு சொல்லுவாங்க, ஒரு நிஜாயித்தாய் ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா. அந்த சமுத்திரக்கண்ணன் எவ்வளோ பிஸியாக இருந்தா கூட எனக்கு 30 days கொடுத்தாங்க. ஒன்றும் பேசலை லொக்கேஷனில், அப்படியே உக்காந்துட்டு நான் ஆனால் லெஃப்ட் பாருங்கள், ரைட் பாருங்கள், இந்த டைலாக் தெலுங்கு கட்டு, நெக்ஸ்ட் தமிழ், அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன். எனக்கு சமுத்திரக்கண்ணன் இல்லைன்னா இந்த படமே இல்லை, இந்த ராமம் ராகம் இருக்காது, அது முடியாது. எனக்கு தெரியும் என் தைரியம், எங்கள் அப்பா சமுத்திரக்கண்ணன் தான். அப்புறம் என் ப்ரொடியூசர், கொஞ்சம் அதிகமாகுது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்னா, அவன் துபாயில் இருப்பான், அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டர்டே மார்னிங் வந்தாங்க இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு, அப்புறம் இந்த நைட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி பிருத்வி. லாஸ்ட்டில் நான் ஒரு 2 விஷயம் சொல்லணும். நான் எல்லார்கிட்ட அவன் 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 சொல்லுவாங்க, அப்போ யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும், அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அது என்னன்னா, அவன் இவன் படம் பார்த்தேன், அதை பாலா சார் அவன் தானே வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். அப்புறம் அண்ணாக்கிட்ட நான் பாபி டார்லிங்கிட்ட பேசினா நான் முன்னாடி இருப்பேன், நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஹரீஷ்கிட்ட பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் அண்ணக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க, நீ வரணும்டா. அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அண்ணன் படத்துக்கு கூட அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. அடே தம்பி நீ வாடா, நல்ல படம் தான் தம்பி, நீ வாடான்னு நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க, ஆஹா எனக்காக இல்லை படத்துக்காக பண்ணுறாங்க, எஸ் படத்தில் அந்த சோல் இருக்குது அதுக்காக பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும். இப்போ நான் எடுக்கிற இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம், ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை. அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த கதை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எதுக்கன்னா, இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, இது மேலே மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா நீங்கள் பண்ணணும். எதுக்கன்னா, ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் இந்த படத்தில் வேலை பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரு ஃபோட்டோ அவன் அப்பா கூட போடலாமான்னு நடித்தேன். சரிய பேர்கிட்ட அந்த ஃபோட்டோயே இல்லையே, இப்போ ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்சா அப்பா இல்லை. இந்த செல்ஃபோன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கா அவன் செல்ஃபி கேட்டா யார்கிட்ட இல்லை. நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பாவும் மொபைல் இருக்கா இருக்கா, ஐயோ இல்லையே அன்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருந்த பெரிய ஆள் எல்லோரும் வந்திருக்கு சார், உங்களெல்லாம் வணக்கம். நான் எப்போ எதிர்பார்க்கல உங்களை இப்படி பார்க்குவேன், நான் பாலா சார்னு பார்க்குவேன், பாண்டியா சார்னு பார்க்குவேன், பார்ப்பேன் பார்ப்பேன், சாரி சார் பார்ப்பேன் பார்ப்பேன், அந்த மாதிரி சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. இது எனக்கு தெரியல, நான் ஷிவர் ஆகிறேன் கீழே, அது உங்களுக்கு தெரியாது, மேலே தான் தெரியும். பட் தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல்
நீங்கள் அப்பா இருந்தால் உங்கள் பையா கூட இந்த படத்துக்கு வாங்க, நீங்கள் பையா இருந்தால் உங்கள் அப்பா என்னை எடுத்து வாங்க, அவள் தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இந்திய மொழி அனைத்தும் வெள்ளித்திரையில் இதயம் தழிவிட கொண்டாடி கொண்டிருக்கும் இவரின் நடிப்பு தமிழ் சினிமா பெற்றெடுத்த தவ புதல்வன், தனித்த பேரன்புகளோடு எல்லோரையும் நேசிக்க தவறாத சமூக கலைஞன், கலையும் வாழ்வும் ஒன்றாக்கி உழைப்பாற்றில் நீந்தும் இவர் தாண்டி கடந்த நெருப்பாறுகள் பல. இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற திரையாளுமை, திகட்டாத கவிதை, சமுத்திரமும் கனியுமாக நிறைந்த அன்பு அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்போவுமே பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த அப்பா கதை என்ன அப்படின்னா, அப்பா கதையா செங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். ஏன்னா நாலு கதை தான் நடிச்சிருக்கீங்க, அஞ்சு கதை நடிச்சேன்னா அப்பாவை பத்து படம் பண்ணிட்டேன். பத்தும் வேற வேற, இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன், எடுத்துருயா அப்படின்னா. அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படபடன்னு இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான், அப்பாவை காணோண்ணே, எங்கே போயிட்டாருன்னு தெரியல, அப்பாவை போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினேன். இந்த மாதிரி தன்ராஜ் இருக்கானே, தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, ஒரு பெரிய வலி. என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன். எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அப்புறம் அம்மா போகிறான்னா அம்மாவும் இருந்துருச்சு. நானாக கரணம் போட்டு கை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பேன், அந்த தகப்பேன். இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்போவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேற்று யூடியூப்பில் பார்த்தேன், நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறேன், அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான். அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரான், அவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க, அப்படி தான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது, அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன், என்னால் டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படி தான் பேச முடியல. நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு, ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. பத்து நாள், பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துலேருந்து போனேன், அண்ணே என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டுக்கண்ணே, எனக்கு தினமும் வீட்டில் ஒரே சண்டைண்ணே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் கோச்சிட்டு போயிடறானே அப்படின்னு என்னங்க பண்ணான்னு. ஃபோனில் கேமாக அடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டான்னா, சரி பையன்கிட்ட கூடு அப்படின்னு. அவன், அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமே தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது, என்னை எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு. திரும்ப உங்கள் அப்பாட்ட கூடு, இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பத்து நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ தன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட, உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையிலேயும் திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச்சரியாக இருக்கிறார்கள். இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும், நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது
அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்குது. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 பண்ணலாம். அப்பாவா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் என் அண்ணன் தம்பிராமய அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் ரொம்ப ரசித்து ரசித்து எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணோனே அப்படின்னு சொல்லி பேசினோம், 5 முடிச்சிட்டோம். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தெலுங்கில் அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடித்த ரோல் கிடையாது, நான் அண்ணன் நடித்த ரோல் தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அது நடிக்கிறாங்க, இதை வேற ஒருத்தர் பண்ண வைப்போம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்கில் எடுக்கிறதுக்கு. அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து, அதாவது என்னென்னா சாட்டைன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறோம். இந்த இப்போ தன்ராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி நிற்கிறான், கிட்டு 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 ஆடுறான், இருறா இருறா ஒன்றும் இல்லடா எல்லாம் கரெக்டாக வந்துடுறா. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர்ட் ஓப்பனே ஆகலை. நான் சொன்னேன் அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த படம் ஹிட்ரா, தைரியமாக இரு, ஓப்பன் ஆகிடும். கையை பிடிச்சி நிற்கிறான் கிட்டு கிட்டு கிட்டு. இதே உணர்வு சாட்டை படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்கள் அண்ணன் முதல் முறையாக வெடித்து அழுகிறாரு. என்னண்ணே அப்புடின்னு, நமக்கெல்லாம் யாரா இருந்தா, நம்மளாக வந்தோம், நம்மளாக விழுந்தோம், நம்மளாக புரண்டோம், நம்மளாக எழுந்தோம், இப்போ நிற்கிறோம், நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க, நம்ம ஒரு நல்ல தளத்தில் தான் நின்றுட்டுருக்கோம், அந்த இடத்த விட்டுறக்கூடாது தம்பி. அண்ணன் அப்படின்னா அவர் தான். இந்த உலகத்தில் எந்த டாபிக் வேணாலும் பேசலாம் எங்கள் அண்ணன்ட்ட, கலையா, இலக்கியமா, அரசியலா, பொருளாதாரமா, எது வேணாலும் பேசலாம் அப்படி வச்சுருப்பார். அந்த சக்தி ஒரு முறை பேசினா போதும், தம்பி அப்படின்னு எடுத்தாருனா அப்படி போகும், கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இந்த அன்பு காலத்துக்கும் இருக்குண்ணே, என் சுவாசம் இருக்கும் வரை உங்களுக்கு தம்பியாகவே இருப்பேண்ணே. நன்றிண்ணே. தம்பி பாண்டி, பாண்டியை பற்றி பாண்டி சொன்னது தான், அவர் சொன்னது நான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தம்பி பேரன்பானவன், 2 ஆண்டுகளாக அவர் படம் பண்ணலன்றது அவரை விட எனக்கு தான் கோபம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அமையவேன் சொல்கிறதுக்கு சொல்லுவேன், ஆரம்பிங்கடா ஆரம்பிச்சுருங்கடா, இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ ஆரம்பிச்சிருவார். தம்பி ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி சூரி, என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணாரு, இவனை இழுத்து விட்டுறணும்டா, இவன் வந்துடணும்டா அப்படின்னு. அது இன்றைக்கி நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது, இந்த ஃபஸ்ட்டு டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு, கொட்டடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும், எனக்கு தெரியுது திணறாங்க. சசியும் உட்காந்து உட்காந்து என்ன 4 ஷாட் நடிப்பாங்க, காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிங்கன்னா. அப்போது ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது. அப்போ தான் சொன்னேன், தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும், திறக்கும்போது விட்டுறாத, ஓடிடு அப்படின்னு. இன்றைக்கி என் தம்பி ஒரு கதையின் நாயகனாக உயர்ந்து நிற்கிறான். இப்போது அவர் நடித்த ஒரு படத்தில் போய் நடித்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மனசார சொல்கிறேன், உன் மனசுக்கு இன்னும் நிறையா பெரிய பெரிய படைப்புகள் வருவ. வாழ்த்துக்கள் தம்பி, மகிழ்ச்சி. தீபக், அவன் என் பிள்ளை, ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்க்ரீனில் 2000 அண்ணின்னு ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ வந்து என் 3 பசங்க சாரகேஷ், கௌஷிக், தீபக், இவன் கடைசி பிள்ளை. முதல் முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சிகரெட் அடிச்சுட்டு, அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான், என் முன்னாடி வந்து அப்படி அடிச்சுட்டு அப்படி நின்று ஸ்டைலாக வந்து நின்றுட்டு இருந்தான். அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தீபா. ஹரீஷ், நல்லா வருவடா, போராடு, ஜெயிப்போம். பாபி, என் தம்பி, ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவர் ஒரு சக்தி கொடுப்பான். பாபி பாபி பாபி, என் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். என்னென்னா அவர் நான் பார்த்ததே இல்லை, பார்க்கவே இல்லை. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூட்டிங்கில் தான் ஃபஸ்ட் டைம் சந்திக்கிறேன். என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி. இந்த மொமெண்ட் வரைக்கும்
அண்ணன் சொன்னால் சரி, அண்ணன் சொன்னால் சரி, அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான். அவனுடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும். அண்ணா இந்த படத்தை தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுவோன்னே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்ட கேட்காமலே வெளியில் வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னா, இல்லைண்ணா இது உங்கள் படம்ண்ணே, நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, நீங்கள் தமிழில் நாடோடிகளில் ரிலீஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி, எந்த விதமான கணக்கு வழக்குகளெல்லாம் கிடையவே கிடையாது, இது அதையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான். வாழ்த்துக்கள் பிருத்திவி, வாழ்த்துக்கள். அப்புறம் மாப்பிள்ளை லைட்டு போட்டிருப்பான், காலையில் வந்தோடனே நான் வரதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணேன், இங்கே வைக்கவா, இங்கே வைக்கவா, இங்கே வச்சா அவன் திட்டுவானா, இங்கே வச்சா திட்டுவானா, நான் வந்து போய் பார்ப்பேன், பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னு, ஏ பிடிக்கலன்ட்டானா, அதை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க, எனக்கு இது பிடிக்கல, அப்போ அதை எடுத்துரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பண்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளை 18 நாளில் எடுத்தோம். அந்த வினோதை சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படி ஒரு உழைப்பாளி. அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நிற்கிறான். தண்டராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க, அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு. சரி கதை நல்லா இருக்கு, கதையை கெடுக்காமல் எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான். ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினச்சி என்ன தான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும். நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சவர்ணாச்சலம் பாட்டை சொல்கிறேன், முழு கதையும் கேட்டால் நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இது ஓடிடுண்டா அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும், அப்படிப்பட்ட கதை இது. நான் தான் சொன்னேன், இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கடா அது போதும் அப்படின்னா, திரும்ப ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ், பயந்துட்டேன், அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என்ன செய்ய அப்படின்னு. அப்போ நீயே எடுத்துரு, நீயே டயட் பண்ண, அண்ணா நிஜமாக சொல்கிறீங்க, எடுறா பார்த்துக்கலாம், இன்றைக்கி டயட்டராக வந்து நிற்கிறான். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு க்ளீனாக, கடைசி டப்பிங் பேசுகிற வரைக்கும். போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது, இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேசுனீங்கன்னு இருக்கணும், எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னொரு 1 டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கண பிழையும் இல்லாமல் எடுத்தார். ரொம்ப நன்றி தம்பி, இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். எங்கள் அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்து நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு, அவர் நம்மளை நடிகனாகவே ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்கள் அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், ஏன்னா என்னை கூப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு. இல்லைடா போடா, வரும்போது வருண்டா போடா அப்படின்றாரு. எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் பாலாண்ணன். இப்போ அண்ணனோட இயக்கத்தில் வணங்கானில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது ஒரு அழகான ஒரு பயணமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதில் அண்ணன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிட்றதே அதற்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனால் இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணேன், அண்ணா இந்த மாதிரி விஷயம்ண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னா, அண்ணன் சொன்னார் வரேன்டா, ஒரு மணி நேரம் வந்தேன், ஏய் என்னடா 1 மணி நேரம் நான் வரேன்டா அப்படின்னாரு. அதுதான் எங்கள் அண்ணன். அண்ணா இந்த அன்புக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டவனாக இருப்பேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே, லவ்யூண்ணே, லவ்யூண்ணே, நன்றி. என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த படம் போய் சேரணும், அதுக்கு தான், ஏன்னா இது இது ஏன்னா ஒவ்வொரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க, அப்பான ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது, கணக்கே வரல, கொடுக்கல, இப்படி தான் இருக்குது. ஏங்க அது என்னங்க இப்போ என்னங்க பண்ணிச்சு, இப்போ நான் பண்ணிச்சுங்க, இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, ஒன்று வெற்றின்னு சொல்லுங்கள், இல்லை தோல்வின்னு சொல்லுங்கள், வந்துச்சுன்னு சொல்லுங்கள், வரலன்னு சொல்லுங்கள், இது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வேறு தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்களும் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை, படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பேரன்பாக படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த அண்ணனும் நானும் பண்ணுறதுக்கு 4 கதை ரெடியாக எழுதி வச்சுட்டேன்,
அண்ணன் பார்க்கும்போதெல்லாம் கேட்பார், எப்படா எப்படா தம்பி, தம்பி எப்போ போவோம் அப்படின்னு. இன்றைக்கி தான் சொன்னேன், அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சவுடனே ஆரம்பிச்சிடோம்ண்ணே, அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே, இப்போ தெலுங்கில் ஒரு ஏரியா இருக்குண்ணே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலாண்ணே அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் நான். ஏன்னா என்ன நடக்குது, அதாவது எடுத்துடுறோம், பேரன்போடு எடுத்துடுறோம், அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது, அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது. இந்த படத்தையும் இந்த நிலைமையில் தான் எடுத்துகிட்டு வரோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம். நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டட்டும். மகிழ்ச்சி, நன்றி. ஒரு வார்த்தை இப்போது பேசுவார். சாரி, தேங்க்யூ மோக்ஷா, அட்ரஸ் பண்ணலை உங்களை, தேங்க்யூ ஆக்செப்டிங் மீ ஆப்போசிட். ஓகே, இன்னும் அழகாக இருந்த ஒரு பொண்ணுன்னு வைக்கலான்னு ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என் பக்கத்தில் யார் இருந்தால் அழகாக அந்தங்கன்னு உண்டாரு, நல்லா இருப்பாங்க, அவனே போடுன்னு சொன்னேன், போட்டாங்க. இந்த கேரக்டரில் தான் இருக்கும், இது நாட் லவ் ஸ்டோரி, அந்த கேரக்டருக்கு கூட ஒரு இது இருக்கும். தேங்க்யூ, சாரி அம்மா, சாரி. வாழ்த்துக்கள் மோக்ஷா. அண்ணன் தம்பிங்களை பார்த்தோன்னே அப்படியே வண்டி அந்த பக்கம் போயிடுச்சு. வாழ்த்துக்கள், நல்லா வாங்க, நல்லா வாங்க, வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். விளிம்புநிலை மனிதர்களின் துயர்களை வலிகளை தன் கண்கள் முன் காட்டியவர், பொது சமூகத்தின் பார்வைகளை அவர்பால் திருப்பியவர், இன்றைய பல திரை நடிகர்களுக்கு நம்பிக்கை உரத்தையும் விருட்சத்திற்கான வழிகளையும் உருவாக்கி தந்த திரை சிற்பி, மொத்தத்தில் பலாவும் பாலாவும் ஒன்றுதான். தமிழ் சினிமாவில் எப்போதும் கொண்டாடும் இயக்குநராக நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள் இயக்குனர் பாலா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரகனியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரசிகன்னா அவன் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியாச்சு, நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான், இயக்கத்துலேயும் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிகன். அவனோட கடுமையான உழைப்பு, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். ஒரு 1 hour ஆகும்டா, நீ போய் கரவுண்டில் வெயிட் பண்ணணும்னா அந்த 1 hourக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும், ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது. அது அவன் படத்தில் மட்டும் இல்லை, இப்போது ரொம்ப வெயில், நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குடா, இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 1000 பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொஞ்சம் ஆள் வேணும் ஒன்று. அவன் கூப்பிட்றதுக்காக தயங்கி தயங்கி கேட்டேன், வரவா, எப்போ வரவன், எப்போ இன்றைக்கி வருவா அப்படின்னு. இப்போ கிளம்புறேன், வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்புனா 5 மணி நேரத்தில் வந்துடுவேன். அது மாதிரி மற்ற ஆளுகளுக்கு உதவுறதுலையும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு, ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை, குறிப்பாக சினிமாவில். தான் நடித்த படமாக இருக்கட்டும், நடிக்கிற படமாக இருக்கட்டும், மற்ற ரொம்ப சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதில் அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது, அதை எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தன்ராஜ், நீங்கள் நல்லா தான் தமிழ் பேசுகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிப்பாளருக்கு பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கனி, இந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு 1000 பேர் பிழைப்பாங்க.
அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது. அதுதான் உன்னோட பவரை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தயவுஞ்சு எல்லாரும் பேரும் சொல்லலேன்னு மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ராமம் ராகவம் படத்தின் டீசர் வெளியீடு இயக்குனர் பாலா அவர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இவ்விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச்.